ஸ்னோடன் இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர் அதன் பிறகு விமானம் பறக்க அனுமதி அளிக்கப்பட்டது இந்த சோதனையால் அதிபரின் பயணம் தாமதமானது அதிபர் சென்ற விமானம் பறக்கும் வான்பகுதியை மூடியதாக ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுகல் மற்றும் இத்தாலி அரசுகள் மீது பொலிவியா குற்றம் சாட்டியது இந்நிலையில் அதிபர் இவோ மாரல்சுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக பொலிவியா அரசிடம் ஸ்பெயின் மன்னிப்பு கோரியுள்ளது இது தொடர்பாக பொலிவியா வெளியுறவு மந்திரிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பொலிவியாவிடம் மன்னிப்பு கோர தயாராக உள்ளதாக ஸ்பெயின் வெளியுறவு மந்திரி ஏற்கனவே கூறியிருந்தார் ஆனால் பொலிவியா அதிபர் வரும்போது தங்கள் நாட்டு வான்பகுதியை மூடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்தார்